ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லர்னிங் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜோக்ரஃபி டென் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபோர் ரிசோசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கட்டத்தை பார்க்க போகிறோம் ரிசோர்சஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் க்ளூஸோட இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பேப்பர் இண்டஸ்ட்ரி பயங்கர ஈஸி கன்டென்ட் நம்ம சேனலில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா குடி குட்டி 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 தான் கொடுப்பேன் ஒட்டுக்க ஒரே பல்காலும் நான் கொடுக்க மாட்டேன் பாட் பாட்டாக தான் இருக்கும் வீடியோஸ் ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு இதெல்லாம் விவிலரைஸாக இருக்குது அந்த மாதிரி ஷார்ட்கட் க்ளூஸோட குட்டி குட்டியாக படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கடகளை நம்ம முடிச்சிடலாம் சரியா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் படிச்சுருந்துச்சினா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒரு உதவி இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெனிஃபிட்டாக முடியும் சரி இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ரா மெட்டீரியல்ஸாக லைக் பேப்பர் அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையானது குட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்து நம்ம பண்ணுறதாக லிட்ரலி ஒன்றும் கிடையாது ஓகேவா பேப்பர் இண்டஸ்ட்ரியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈஸி ஈஸியான கண்டெக்ட் தான் ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்றுமே கிடையாது ஒரு டிவர்சிஃபைடு ஒரு ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் நிறைய விதமான பேப்பர்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நிறைய விதத்தில் பேப்பர்ஸ் நம்ம யூஸ் ஆகுது இல்லையா டிஷ்யூஸாக யூஸ் பண்ணுவோம் எழுதுறதுக்கான பேப்பர்ஸ் பேப்பர் பாக்ஸ் அந்த காட்டன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரியான இது அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை கொடுத்துருவாங்க பெரும்பாலும் பேப்பர் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட் வுட் அதில் தான் வந்து பிரின்சிபலாக முதன்மையாக நம்ம அதில் தான் தயாரிக்கிறோம் ஓகேவா ஹார்ட் வுட் கிடையாது ஸோ இது கொஷின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் கேட்காமி போகலாம் லிட்டில் ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்கு இருக்குது ஓகேவா ஸோ சாஃப்ட் வுட்டில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேப்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எஸ்பெஷலி இந்த சாஃப்ட் சாஃப்ட்வுட்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூஸ் பிரிண்ட்டுக்கு ஹை கிளாஸ் பிரிண்டிங் பேப்பர்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய வந்து படிக்கிறதுக்கு எஜுகேஷன் பர்பஸ் இதில் தான் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா சாஃப்ட்வுட்டில் பேப்பர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்த முக்கியமான கன்டென்ட் என்னென்னு பார்த்தோன்னா இதுதான் த ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் ஆஃப் இந்தியா வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செரம்பூர் அப்படிங்கிற இடத்துல எயிட்டீன் டுவெல் எயிட்டீன் டுவெல் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேடம் அப்படின்னா எயிட்டீன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஸ்கூலு காலேஜ் இந்த பதினெட்டு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறது அந்த கேஜி ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல் இதெல்லாம் வந்து என்ன டீச்சர் சொல்றாங்களோ அததான் தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதான் அப்படியே எழுதுவோம் நம்மளோட ஓன் தாட்டையோ ப்ராசஸையோ நம்ம கொண்டு வர முடியாது ஓன் தாட்னா ஓன் ஸ்ட்ரக்சர் கூட நம்ம கொண்டு வர முடியாது அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் அதை தான் நம்ம இண்ட் எடுத்துகிட்டு போவோம் கரெக்டாக அதே தான் பட் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுக்கு மேலே அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷம் நம்ம முப்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு நம்மளாக பேப்பர் வச்சு எழுதினோம் நிறையா அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்கும் ஓகே சிரம்பூர் சிரமப்பட்டு பதினெட்டு வயசுலேருந்து அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷம் சிரமப்பட்டு எழுதி 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 நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும் பேப்பர் மாதிரி பறந்து போயிடுவோம் ஓகேவா ஸோ சிரமப்பட்டு படிக்கணும் பதினெட்டு வயது வந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் மூணு வந்து எங்கே இந்தியாவில் எங்கே இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா செரம்பூர் ஓகே செரம்பூர் எந்த இடம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஓகே இந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வாஸ் மேட் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் வித் செட்டிங் அப் மொத மொதல் அந்த பதினெட்டு பன்னெண்டுக்கு அப்புறம் அது மொதல் முதல் ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு எஃபர்ட் போட்டு ஃபுல்லாக செட்டப் பண்ணது எங்கன்னா பதினெட்டு அறுபத்தி ஏழு சுமார் நான் ஒரு க்ளூக்கு இப்படி சொல்லலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு மனுஷன் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் படிக்கிறான் அப்படின்னா வித் செட்டிங் அப் ஆஃப் ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் படிக்கிறான் அப்படின்னா ரொம்ப வந்து என்ன சொல்லலாம் ரோ அது இந்த பேர் என்னென்னா ராயல் பெங்கால் பேப்பர் ஓகேவா ராயலாக இருக்கலாம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பேப்பரில் எழுதி எழுதி படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஃபர்ட் எல்லாம் மண்டையில் ஏறிடும் ஓகேவா ஸோ ராயலாக இருக்கலாம் பெங்கால் ராயல் பெங்கால் பேப்பர் கொல்கட்டா அவன் எப்படி எப்படி இருக்கும் அவனோட ப்ளவெல்லாம் வந்து நல்லா கொழுக்கட்ட மாதிரி நல்லா வெல்தியாக ஹெல்த்தியாக இருக்கலாம் ஓகேவா வெல்தியா இருக்கும் நல்லா படிக்க படிக்க என்ன ஆகும் நல்லா வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் அதான் கொழுக்கட்டை மாதிரி ஆயிடலாம் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்பது முன்னாடி எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் கரெக்டா பதினெட்டு வயசுக்கு மேல ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி சாரி பதினெட்டு வயசுக்கு மேல ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் நம்ம படிக்கிறோம் பதினெட்டு வயசுல இருந்து அப்படின்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி ஆயிடுவோம் அதுவே பதினெட்டு வயசுக்கு மேல ஏழுலேருந்து இருந்து ஒம்பது மணி நேரம் இந்த ஏழு படிக்கிறோன்னா பயங்கர லக்குப்பா லக்கு நமக்கு தான் உலகத்தில் இருக்க எல்லா லக்குமே வந்து சேரும் லக்குங்கிறது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் தான் லக்குங்கிறது வேற எதுவுமே கிடையாது உன்னோட முயற்சிக்கான ஒரு படிக்கட்டு தான் அது லக்னோ ஓகே லக்னோ எயிட்டீன் செவன்ட்டி நைன் அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா எயித்து பதினெட்டு வயசுக்கு மேலே எட்டு மணி நேரத்துக்கு மேலே அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் அதாவது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளை யாருமே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போயிடும் யாரும் நம்மளை ஏழனமாக பேச மாட்டாங்க டிட்டகார் ஓகேவா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டிட்டகார் ஓகே டிட்ட கார் ஓகே ஸோ எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் அப்படின்னா கொழுக்கட்டை இதுக்கு முன்னாடி பார்த்தது எயிட்டீன்லேருந்து டுவெல் இயர்ஸ் வரைக்கும் படிச்சிடும் படிக்கணும் சிரமப்பட்டு படிச்சோம்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அதான் எயிட்டீன் டுவெல் லக்னோ சாரி எயிட்டீன் டுவெல் சிரம்பூர் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் பதினெட்டு வயசில் வந்து பார்த்தோன்னா ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் உட்காறோம் அப்படின்னா நல்லா கொழுக்கட்ட மாதிரி நல்லா நமக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் கொ கொழுக்கட்ட மாதிரி வெல்தியாக ஆகிடுவோம் கொழுக்கூடுன்னு லைஃப் வந்து நல்லாயிருக்கும் எயிட்டின் செவன்ட்டி நைன் அப்படின்னா லக்னோ எயிட்டீன் எயிட்டி டூ திட்டக்கார் எட்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அடுத்த ரெண்டு மணி நேரம் ஒரு பத்து மணி நேரம் படிச்சோன்னா யாரும் நமக்கு திட்டவும் முடியாது புறம் பேச முடியாது அதுதான் பூனேல வந்து எயிட்டீன் எயிட்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ராணிகஞ்ச் எயிட்டீன் நைன்ட்டி டூ எட்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நினைக்கிறேன் எட்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம்லாம் புறம் பேச முடியாது அதுவே வந்து ஒம்பது மணி நேரத்தில் இருந்து ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் ராணி வாழ்க்கை தான் கன்கின்ரா கண்கின்ரா கண்ணு போட்ட போகிற மாதிரியான ஒரு ராணி வாழ்க்கை அதான் எயிட்டீன் நைன்டி டூ எயிட்டீன் நைன்டி டூனால் ராணி கண்கின்ரா சரியா ஸோ இந்த ஹோப் இந்த க்ளூ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடைசியாக வந்து நைன்டீன் எயிட்டீன் நைகாட்டி ஓகே ஆ இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா உட்பல்ப்பு பேம்பு அண்ட் சபாய் கிரசஸும் வேஸ்ட் பேப்பர் அண்ட் பேக்சி இதெல்லாம் தான் வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர் ஃபாலோட் பை மத்திய பிரதேஷ் ஒடிஷா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தான் கொல்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க லார்ஜஸ்ட் பேப்பர் ப்ரொடியூசர்ஸ் அங்கே தான் ஓகே ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் டூ நோ நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் நேபா இஸ் அட் நேபா நகர் இன் புருகான்பூர் டிஸ்ட்ரிக் ஆஃப் மத்திய பிரதேசம் ஓகேவா நேபா அப்படிங்கிற பேரே வந்து நேபா நகருங்கிறதே இதில் தான் வந்திருக்கும் போல நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் மில் ஓகே நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் இஸ் அட் நேபா நகர் இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது புர்ஹான்பூர் மத்திய பிரதேசம் பேப்பர் எப்படி கிழியும் ப்ரர் அப்படின்னு கிழிஞ்சிரும் இல்லையா ட்ரர் அப்படின்னு கிழிச்சோன்னா கிழிஞ்சிடும் சத்தத்தோட புர்கான்பூர் ஓகே ஓகே ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிவர்சிஃபைட் அண்ட் ஸ்பெஷலைஸு இண்டஸ்ட்ரி இன் இண்டியா நியூமரஸ் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இக் கம்ஸ் இன் வேரிய சிச்சேன்ஸ் இருக்காங்க ஒன்றுமே கிடையாதுப்பா பா பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்ட் வுட்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இவ்வளோ தான் இது ஒரு கன்டென்ட்டு சாஃப்ட் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க இதுக்கு அடுத்த டீட்டெயில் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பேப்பர் மேல் வந்து இந்தியாவில் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எயிட்டின் டுவெல்லில் செராம்பூர் ஓகே எயிட்டீன் டுவெல்லில் செராம்பூர் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும் பதினெட்டு வயசுலேருந்து அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷம் சிரமப்பட்டோம் கொஞ்சம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கை வந்து லக்னோ மாதிரி ஆயிரும் ராணி மாதிரி ஆகிடுவோம் ஓகே அந்த மாதிரி தான் ஸோ அதான் எயிட்டீன் டுவெல்ல இருந்து கஷ்டப்படணும் சிரமப்படணும் சிரமப்பட்ட தான் படிக்க முடியும் எழுத முடியும் சிரமமாக தான் இருக்கும் எழுதுறது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அடுத்து எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செட்அப் பண்ணாங்க எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்டி செவனில் பாலிகஞ்ச் நியர் கொல்கட்டா ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் பதினெட்டு வயசில் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா கொழுக்கிட்ட மாதிரி வெல்தியான ஒரு லைஃப் கிடைக்கும் அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏழு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் போகிறோம்னா லக்குங்கிறது நமக்கு மட்டும்தான் அடிக்கும் அப்படி டிட்டகார் கிடைக்கும் ஏழு மணி நேரம் எழுதுறோம் ஏன் ஏழு மணி நேரத்துக்கு மேலே எட்டுலேருந்து ரெண்டு மணி நேரம் அடுத்து ஒரு பத்து மணி நேரம் பக்கம் எட்டுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஓகேவா எட்டு மணி நேரத்துலேருந்து அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக எழுதுறோம்னா யார் நம்மளை திட்ட முடியாது யாருன்னு ஒரு வாரத்தை நினைப்பி பேசிட முடியுமா அப்படி இருப்போம் பூனை வந்து எயிட்டீன் எயிட்டி செவன் ராணிகஞ்ச் வந்து நைன்டி டூ எட்டு மணி நேரத்துலேருந்து அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே திட்ட முடியாது ஒம்பது மணி நேரத்துலேருந்து அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கஞ்ச் கண்கிரா கன்கின்ரா நைன்டீன் எயிட்டி ராணி மாதிரி வாழலாம் கண்ணே பட்டு போயிடும் அந்த அந்த மாதிரி கேட்கலாம் ஓகேவா இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது வருஷங்கள் மட்டும்தான் இதை இந்த ஷார்ட் கட் தோறும் ஞாபகம் வச்சுக்கோங்களும் ஈஸியாக படிச்சிடலாம் ரா மெட்டீரியல் என்னென்னா உட்பல் பேம்பு சாலையன் சவாய் கிரசர்ஸ் பேப்பர் மேகசீன் இதெல்லாம் தான் ரா மெட்டீரியல்ஸ் வெஸ்ட் பெங்கால் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர் எவ்வளோ தான் ஓகே ஸோ நேப்பா அப்படிங்கிறது வந்து நேபா நகரில் இருக்கும் நேப்பாங்கிறது ஒன்றுமே கிடையாது நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில் தான் நம்ம அப்ரிடேட் பண்ணி நேபா அப்படின்னு வச்சுருக்கோம் இது வந்து டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஹாப்பி லேர்னிங் உங்களுக்கு அடுத்தடுத்து வர கண்டில் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்